மகாராஷ்டிராவில் ஒருவர் சுமார் 2.89 லட்சம் ரூபாய் மதிப்பில் தங்க மாஸ்க் தயாரித்து அதனை பயன்படுத்தி வருகிறார். கொரோனா தொற்று பரவலை தடுக்க மாஸ்க் என்பது அத்தியாவசிய ஒன்றாகிவிட்ட நிலையில் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் ஒருவர் தங்க மாஸ்க் தயாரித்து அதனை அணிந்து கொண்டு வலம் வருகிறார். சங்கர் குரேட் என்பவர் தங்க நகைகள் மீது அலாதி பிரியம் கொண்டவர். இவர் தற்போது தங்கத்தினால் ஆன மாஸ்க் ஒன்றை தயாரித்து அணிந்து வருகிறார். சுமார் 2.89 லட்சம் ரூபாய் மதிப்புடைய இந்த மாஸ்கிற்கு சிறிய சிறிய துளைகள் இடப்பட்டுள்ளன. இதனால் தனக்கு சுவாசத்திற்கு பிரச்சனை இல்லை எனவும் கூறுகிறார். ஆனா மனசார சொல்றா சத்தியமா நீ எல்லாம். அதே நேரத்தில் கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாப்பாக இந்த மாஸ்க் உதவுவதாகவும் என்பது கேள்விக்குறிதான். சங்கர் குரேட் தங்க மாஸ்க் அணிந்து வரும் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. பொறியியல் மாணவர்களுக்கான வகுப்புகள் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி முதல் தொடங்கலாம் என்று அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் அறிவித்துள்ளது. அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலின் 62வது கூட்டம் அண்மையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு அதன்படி நாடு முழுவதும் உள்ள தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் எப்போது வகுப்புகளை தொடங்கலாம் என்பதை குறித்து ஏற்கனவே வெளியிட்ட அட்டவணையில் மாற்றம் செய்யப்பட்டது. அதன்படி பொறியியல் படிப்புகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு, மாணவர் சேர்க்கை, இடங்கள் ஒதுக்கீடு ஆகியவற்றை ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள் முடிவெடுக்க வேண்டும் எனவும், இரண்டாம் கட்ட கலந்தாய்வு, மாணவர்கள் சேர்க்கை மற்றும் இடங்கள் ஒதுக்கீடு என்பது செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பொறியியல் படிப்புகளில் உள்ள மாணவர்களுக்கான வகுப்புகள் ஆகஸ்ட் 16ஆம் தேதி தொடங்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இதனிடையே இதுகுறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும், இன்னும் ஒரு வாரத்தில் அது தொடர்பாக ஆலோசித்து அறிவிக்கப்படும் எனவும் உயர்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இந்தியாவில் ஆகஸ்ட் 15ஆம் முதல் கொரோனா தடுப்பு மருந்து பயன்பாட்டிற்கு வர உள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. நமக்காக அம்பட்டு போல புள்ள குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசிவம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? ஜைடிஸ் கடிலா என்ற நிறுவனமும் கொரோனாவுக்கான தடுப்பு மருந்தை கண்டறியும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்த நிறுவனத்தின் தயாரிப்பு மருந்துகளும் மனிதர்களிடையே முதல் மற்றும் இரண்டாம் கட்ட பரிசோதனைகளை தொடங்க இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு அனுமதி கொடுத்துள்ளது. எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் முதல் உள்நாட்டு கொரோனா தடுப்பூசியை வெளியிட இந்தியா திட்டமிடுகிறது. வரும் 7ஆம் தேதி முதல் சோதனை முயற்சியாக கொரோனா மருந்து பரிசோதிக்கப்பட உள்ளதாக ICMR தகவல் வெளியிட்டுள்ளது. இல்ல, நான் நல்லதான் பண்ணிருக்கேன். மருத்துவ பரிசோதனைகள் நாடு முழுவதும் 12 நிறுவனங்களில் நடைபெறுகிறது. ICMR இந்த நிறுவனங்களை தடுப்பூசியின் விரைவான மருத்துவ பரிசோதனைகளை செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. மருத்துவ பரிசோதனைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவமனைகளில் தமிழகத்தில் காட்டாங்குளத்தூர் மருத்துவமனையும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வான் பள்ளத்தாக்கு இந்தியாவுக்கு சொந்தமானது என்று பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். லடாக்கின் லே பகுதியில் உள்ள நிம்மு என்ற இடத்திற்கு சென்ற பிரதமர் மோடி எல்லைப் பகுதியில் செய்யப்பட்டுள்ள ராணுவ பாதுகாப்பு, வான்வெளி கண்காணிப்பு ஆகியவற்றை ஆய்வு செய்தார். வெறும் தரதான் இருக்கும், ஒரே ஒரு பாம் 28 கிலோமீட்டர் க்ளோஸ், அப்புறம் வெறும் ஜாம் எடுத்து நெத்தியில போயிட்டு மணி ஆட்டிட்டு போக வேண்டியதான். ஏதா இருந்தாலும் நேரில் வா, பேசி தித்துக்கிடுவோம். அதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. என்னடா, வீரர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் மோடி நமது நிலத்தை எவரும் ஆக்கிரமிக்க முடியாது என்று தெரிவித்தார்.
இந்திய வீரர்களின் வலிமை இமயத்தை விட உயர்ந்தது என்று குறிப்பிட்டவர் எதையும் எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருப்பதாகவும் கூறினார். சும்மா அதிரதுல திருக்குறளில் படைமாட்சி அதிகாரத்தில் உள்ள மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கும் என்ற குறளை குறிப்பிட்டு படை வீரர்களின் பண்புகளை பிரதமர் மோடி எடுத்துரைத்தார். முடிஞ்சி